Good morning students. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மார்க்கெட்டிங் அப்படிங்கறது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. மார்க்கெட்டிங் இஸ் a concern with the people and the activities in the flow of goods and services from producer to consumer. சோ இந்த இடத்துல ஆக்டிவிட்டி அப்படிங்கறது என்னன்னா பையிங் அண்ட் செல்லிங். ஸோ பையருக்கும் செல்லருக்கும் இடையில நடக்கிற ஆக்டிவிட்டி தான் என்னென்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னா என்னென்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ் அதாவது மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் தான் மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஓகேவா? இதில் நமக்கு வந்து நாலு டூல்ஸ் வேணும். மார்க்கெட்டிங் மிக்ஸுங்கிறதே ஃபோர் வேரியபிள்ஸ். அந்த ஃபோர் வேரியபிள்ஸை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா ஃபோர் பீஸ்ன்னு சொல்வோம். அந்த ஃபோர் பீஸ் என்னென்னா ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன். இந்த நாலு வேரியபிள் தான் என்னென்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ்க்கு ரொம்ப தேவையானது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட் என்னென்னா நம்மளுடைய கஸ்டமரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அட்ராக்ட் பண்ணும். தென் அடுத்தது அது அக்யூசேஷன் பண்ணும், வாங்க வைக்க பார்க்கும். தென் அடுத்தது அதை கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அது கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த இடத்துல ப்ராடக்ட்டுங்கிறது ப்ராடக்டாகவும் இருக்கலாம், இல்லை சர்வீஸாகவும் இருக்கலாம். ப்ராடக்ட்டுங்கிறது இப்போ நாம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சிக் ஷாம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவாக இருக்கலாம். இல்லை நம்ம ஒரு வண்டியை கொண்டு போய் சர்வீஸ்க்கு விட்டுட்டு வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குது, நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா வந்து என்னென்னா ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இது பண்ணலாங்கன்னா ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் என்ன பார்ப்பாங்கன்னா அதோட டிசைன் எப்படி இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல பிராண்டடாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா, தரமாக இருக்கா, இதெல்லாமே ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. தென் அடுத்து செகண்ட் ஒன் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராடக்ட்டோட மானிட்டரி வேல்யூ தான் என்னென்னா ப்ரைஸ். ஸோ கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை வாங்கி அதில் எவ்வளோ பெனிஃபிட் ஆகுறாங்க, அதுக்கு எவ்வளோ விலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் வந்து ப்ரைஸ். இப்போது ஒரு ப்ராடக்ட் என்ட்ரி ஆகுதுன்னா அது என்னவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே விலை கம்மியாக வரும். அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெனட்ரேஷன் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஜியோ சிம் ஃபஸ்ட்டு உள்ளார என்ட்ரி ஆகும்போது என்னாச்சுன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து என்ட்ரி ஆச்சு. அதுக்கப்புறம் அதோடது என்ன, அது ரொம்ப பீக்குக்கு போச்சு அந்த ப்ராடக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, அதை வந்து விலை வந்து அதிகமாக வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து பெனட்ரேஷன் ப்ரைஸிங். தென் அடுத்தது ஸ்கிம்மிங் ப்ரைஸிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ராடக்ட் என்ட்ரி ஆகும்போதே ஹை ப்ரைஸ் வச்சு தான் என்ட்ரி ஆகும். இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஸ்கிம்மிங் ப்ரைஸில் வரும். தென் அடுத்தது சைக்காலஜிக்கல் ப்ரைஸிங் சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸோட சைக்காலஜிக்கலை புரிஞ்சு வைப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 100 ரூபாய் செப்பலை 100 ரூபான்னு சொன்னோம்னா அவங்க 3 டிஜிட்டில் இருக்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 99 only, அதாவது 99 ரூபா மட்டும்தான் அப்படிங்கும்போது 1 ரூபா குறைச்சா அதை பார்க்குறவங்களுக்கு வந்து 2 டிஜிட் அப்படிங்கிறதுக்காக வாங்குவாங்க. கஸ்டமர்ஸும் அதை வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜி. தென் அடுத்தது ஃபோர் பீஸில் தேர்ட் ஒன்னாக பார்க்க போகிறது என்னென்னா பிளேஸ். பிளேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன், சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு ப்ராடக்ட் எங்கேருந்து எப்படி எல்லா பக்கம் போகுது அப்படிங்கிறது தான் வந்து பிளேஸ். ஸோ இந்த இடத்துல ப்ரொடியூசர்ட்டிருந்து டைரெக்டாக கன்சியூமருக்கு போகலாம், இல்லை ப்ரொடியூசர்ட்டிருந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக கன்சியூமருக்கு போகலாம், இல்லைன்னா ப்ரொடியூசர், ஹோல்சேலர், ரீட்டெய்லர், அதுக்கப்புறம் கன்சியூமருக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் வர்றதான் வந்து என்னென்னா பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ரைஸில் இருக்குது, எல்லாமே இருக்கும்போது ஒரு நல்ல பிளேஸில் இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் வரும். ஸோ பிளேஸுங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று மார்க்கெட்டிங் மிக்ஸில். தென் அடுத்தது ஃபோர் பீஸில் ஃபோர்த்து ஒன்றா என்ன இருக்குன்னா ப்ரொமோஷன். ஸோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு நல்ல ப்ரைஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதை பற்றியான அவேர்னஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நாம் என்ன பண்ண முடியாது, சேல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறதா வந்து என்னென்னா ப்ரொமோஷன். இந்த ப்ரொமோஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, கம்யூனிகேட் பண்ணுறது கஸ்டமர்ஸ்கிட்ட. அதை கஸ்டமர்ஸ் எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஒன்றா அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இப்போ பர்சனலாக போய் அந்த ப்ராடக்டை கொண்டு போய் கொடுத்து என்னுடைய ப்ராடக்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே பர்சனல் செல்லிங் பண்ணலாம். இல்லை புதுசாக கொண்டு வந்திருக்கனால ஏதாச்சும் ஒரு கூப்பன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இது பண்ணால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லி அந்த ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன் கொடுக்கறது, இந்த இதெல்லாம் இருக்கிறதா வந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்.
ஸோ இந்த நாலும் சேர்ந்தது தான் வந்து என்னென்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ். ப்ராடக்ட் மெயின் எலமெண்ட் அது இருக்கணும், அந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல ப்ரைஸ் இருக்கணும், ப்ராடக்ட் நல்ல ப்ரைஸ் இருந்தாலும் அது எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் ப்ளேஸ். தென் மூணு இதில் இருந்தும் ப்ரொமோஷன் அவேர்னஸ் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டு சேல் பண்ண முடியாது. அதனால் இந்த நாளும் இருந்தால், நாலு எலமெண்ட்டும் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டிங்கில் அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.